நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2018 பேட்சினுடைய ட்ரைனிங் ஷெடியூல், சேலரி, லீவ், ப்ரொமோஷன், ரிட்டையர்மெண்ட், பென்ஷன், கேன்டீன். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க போகுது. ஸோ யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முதலிருந்து கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது துர்கம் டிவி மீடியா யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ராஜ்குமார். முதல்ல நம்ம ட்ரைனிங் ஷெடியூல் வந்து பார்த்துடலாம். பொதுவாகவே எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடினுடைய ட்ரைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, 0 to 44 weeks வந்து உங்களுடைய ட்ரைனிங் ஆனது நடக்கும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஷெடியூல் பிரகாரம் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 0 weeks்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது, டாக்குமெண்ட் கரெக்ஷன் பண்ணுறது, ஸோ டாக்குமெண்ட் வந்து ஃபில்அப் பண்ணுறது, ஸோ இந்த ஜாயினிங் ப்ராசஸ்ஸு, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த 0 weekில் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ 0 week முடிஞ்சு ஃபஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த ட்ரைனிங் பிரகாரம் தான் வந்து இந்த ஷெடியூல் பிரகாரம் தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து காத்தால வந்து உங்களுக்கு ஒரு 4 to 4:30 வந்து நீங்கள் எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பெல் அடிப்பாங்க. ஸோ நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு பாத்ரூம் கீத்தரெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஷேவிங் கிவிங்கெல்லாம் பண்ணிவிட்டு க்ரூமிங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீ குடிச்சிட்டு கரெக்டாக வந்து ஃபிசிக்கலுக்கு ஒரு 5:30 வந்து நீங்கள் போய் அங்கே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடி வந்து உங்களுக்கு 5:30 வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ 5:30 வந்து உங்களுக்கு பிடி காண்டாக்ட் பண்ணி முடித்த பிறகு 7 மணிக்கு வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ 7 மணிக்கு வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் ப்ரேயர் நடக்கும். 8:15 வந்து மார்ச் ப்ரேயர் நடக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்து கலந்துக்கணும். கலந்துக்கணும் வந்து மார்ச் ப்ரேயரை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 11:30 வந்து அந்த ப்ரேட் கிளாஸ் ஆனது வந்து அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கிளாஸ் நடக்கும். ஸோ எப்படி ப்ரேட் பண்ணுறது அதை பற்றி வந்து உங்களுக்கு கைட்னஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து 11:30 வந்து அந்த ப்ரேட் கிளாஸை நீங்கள் முடிச்சிட்ட பிறகு 12:50 உங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 12:50 லஞ்சு சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் வந்து ஒரு 3:30 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வித் வெப்பனோட உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ வித் வெப்பன் அந்த கன்னுடைய பார்ட்ஸு அப்புறம் அது எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அது சம்மந்தமான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து ஈவினிங் ஃபுல்லாக அப்படி நடக்கும். நடந்து முடிஞ்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈவினிங்கு ஒரு 7:00 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ ரூல்ஸ் அண்ட் இந்த வந்து கம்பெனியில் வந்து இந்த ட்ரைனிங் சென்டர் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கணும், ஸோ அதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கைட்னஸ் கொடுப்பாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிளாஸ் வந்து முடிஞ்ச பிறகு நைட் வந்து ஒரு 8:30 வந்து உங்களுக்கு டின்னர் கொடுப்பாங்க. ஸோ டின்னர் நீங்கள் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எல்லோரும் வந்து படுக்க போகலாம். அதுக்கப்புறம் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் மறுநாள் காலையில் வந்து திருப்பி இதே மாதிரி நீங்கள் 4:00 எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பெல் அடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு நடந்துனே இருக்கும். ஸோ இது முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஹார்டெலாம் கிடையாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்கல் ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து எவ்ரி வீக்ஸ், அதாவது ஒரு வீக்குக்கு வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அதாவது மார்க் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்லாம் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது, ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் வைப்பாங்க நார்மலாக. வேறு எந்த இதுமான வேறு எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு அதில் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் போய் இந்த ட்ரைனிங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கிட் கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடி யூனிஃபார்மு, பிடி ஷூவு, அப்புறம் ப்ரேடு யூனிஃபார்மு, ப்ரேடு ஷூவு, அப்புறம் இந்த ட்ரைனிங் இந்த வெப்பன் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து தனியாக ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு ஷூ கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ஜங்கல் ட்ரைனிங்லாம் போனீங்கன்னாக்கா அதுக்கு வந்து செப்பரேட் ஷூவு, அதுக்கு செப்பரேட் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. கம்பளி கொடுப்பாங்க பெட்ஷீட் போய்த்துக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து சில அத்தியாவசிய பொருளை வந்து அவங்களே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு போகிற நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஷூ அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போங்க. ஸோ அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிட்டு கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ட்ரைனிங் ஆனது இருக்கும். அடுத்து நம்ம வந்து சேலரி பார்க்கலாம். இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடினுடைய சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 21,700 இருந்து
69,100 வரலாம் பேசிக் பே வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஜிடிஏ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா, பேசிக் பே வந்து 21,700, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அதாவது ஹெச்ஆர்ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 1,736, அப்புறம் டிஏ டேர்னஸ் அலவன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 3,689 ரூபா, அப்புறம் டபுள்யூ வந்து வாஷிங் அலவன்ஸ் வந்து ஒரு 90 ரூபா, அப்புறமா வந்து ரேஷன் அலவன்ஸ் வந்து ஒரு 3,636 ரூபா. ஓவராலாக வந்து டோட்டல் நெட் பே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 30,851 சம்திங் வரும். ஸோ இதில் வந்து என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு அப்புறம் ஐஎன்எஸ் இன்சூரன்ஸு ஸோ அந்த மெடிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 550 ரூபா கட் பண்ணுவாங்க. மெஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 2,804 ரூபா வந்து கட் பண்ணுவாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 24,000 ஒரு 25,000 ரூபாய்க்குள்ளே வந்து உங்களுக்கு சேலரி ஆனது கையில் கிடைக்கும், சரிங்களா. இதை தவிர்த்து வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சேலரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பார்டரில் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரிஸ்க் அலவன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க, அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு சேலரி ஆனது இன்க்ரிமெண்ட் ஆகினே இருக்கும். ஸோ உங்களுடைய போஸ்ட்டை பொறுத்து நெக்ஸ்ட் வந்து உங்கள் ப்ரொமோஷனை பொறுத்து உங்களுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகினு போய்கிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சேலரி வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து லீவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி 6 மந்த் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 15 டேஸ் வந்து லீவ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 15 டேஸ் லீவ் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த 15 டேஸ் வந்து லீவ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி 15 டேஸ் ஆன பிறகு மறுபடியும் நீங்கள் போயிட்டு அந்த ட்ரைனிங் சென்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்லி வந்து உங்களுக்கு 15 டேஸ் தான் வந்து லீவ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுவும் வந்து 6 மாதம் கழித்து தான் வந்து லீவ் கிடைக்கும், சரிங்களா. அடுத்து நம்ம ப்ரொமோஷனை பற்றி பார்க்கலாம். இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜீரோனுடைய ப்ரொமோஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா முதல்ல கான்ஸ்டபிள், அப்புறம் சீனியர் கான்ஸ்டபிள், அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள், அப்புறம் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் இன்ஸ்பெக்டர். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி போயினே இருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டபிளுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டாரோ கோடோ இருக்காது, நார்மல் யூனிஃபார்ம் தான் இருக்கும். ஸோ இதில் கான்ஸ்டபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சீனியர் கான்ஸ்டபிளுக்கு வந்து 2 கோடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 கோடு கொடுப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு 1 ஸ்டார் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் வந்து 2 ஸ்டார் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு 3 ஸ்டார் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆனது இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு அதாவது 2 to 3 இயர்ஸ் அதாவது 2-3 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ இப்போ கான்ஸ்டபிள் லெவலில் இருக்கிறவங்க வந்து சீனியர் கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சீனியர் கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க. ஸோ அதே மாதிரி எவ்ரி 2 to 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து எக்ஸாம் நடத்தினே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமை வந்து எழுதி ஃபிசிக்கல்லையும் குவாலிஃபை ஆகி இந்த மாதிரி நீங்கள் ப்ரொமோட் ஆகி நீங்கள் லாஸ்ட் இன்ஸ்பெக்டர் லெவலில் நீங்கள் போகலாம். அப்படி இல்லை இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மினிமம் வந்து உங்களுடைய சர்வீஸை பொறுத்து உங்களுடைய ப்ரொமோஷன் ஆனது தீர்மானிக்கப்படும். அதாவது நீங்கள் கான்ஸ்டபிள் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களுடைய சர்வீஸ் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 10-15 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களை வந்து கான்ஸ்டபிள் இருந்து சீனியர் கான்ஸ்டபிள் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதில் வந்து திருப்பி ஒரு 10 to 15 இயர்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரிக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணல அப்படின்னாக்கா உங்களுடைய சீனியாரிட்டி பிரகாரம் உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணினே இருப்பாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் கலந்துக்கல அப்படின்னாக்கா ஒரு நீங்கள் கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணி நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ நீங்கள் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக தான் நீங்கள் வந்து வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போக முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலும் போயிட்டு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நீங்கள் வெளியே வரலாம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ப்ரொமோஷன் இப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து நீங்கள் இப்போது கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணி மினிமம் நீங்கள் ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம், வெளியே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 60 வயசு வரலாம், நீங்கள் சர்வீஸ் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டு நீங்கள் வெளியே வரலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா. அடுத்து பென்ஷனை பற்றி பார்க்கலாம். இதை என்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்ம், அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கீழே தான் வந்து இந்த சிஏபிஎஃப் ஃபோர்ஸ் எல்லாம் வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஸ்டாப்டு ரெகுலர் பென்ஷன் டு தி சிஏபிஎஃப் ஆன் January 1, 2014 அண்ட் ப்ராட் டம் அண்டர் த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். அதாவது January 1, 2004 துருப்புகளுக்கு வழக்கமான ஓய்வூதியத்தை அரசாங்கம் நிறுத்தி அவர்களை தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தது. அதாவது
இந்த 2004க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இவங்களுடைய பென்ஷன் அப்படின்னாக்கா, ரெகுலராக ஆர்மிக்கு எப்படி கிடைக்குமோ பென்ஷன் அந்த மாதிரி தான் கிடைச்சுன்னு இருந்துச்சு. அதாவது ஒரு சிஏபிஎஃப் பர்சனல் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறார் அப்படின்னாக்கா அவருடைய கடைசி பேமெண்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சோ அதில் வந்து 50% வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷனாக கொடுத்துருந்துச்சு இந்த கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த 2004க்கு அப்புறம் அரசாங்கத்துக்கு வந்து அதிகப்படியான நிதி சுமை இருக்குது அப்படின்னு கருதி இந்த அரசாங்கமும் அதில் வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அதாவது எப்படி அப்படின்னாக்கா, 10% ஆஃப் த சேலரி அண்டு டேர்னன்ஸ் அலோன்ஸ் இஸ் டு பி பெய்டு பை தி ட்ரூப்பர் அண்ட் 14% இஸ் புட் பை தி கவர்மெண்ட் இன் எவ்ரி மந்த். அதாவது சம்பளம் மற்றும் அன்பான கொடுப்பனவில் 10% துருப்புகளால் செலுத்தப்பட வேண்டும், மேலும் 14% ஒவ்வொரு மாதமும் அரசாங்கத்தால் வழங்கப்படும். ஸோ உங்களுடைய சேலரி, பேசிக் சேலரி, அப்புறமா டிஏலிருந்து 10% வந்து நீங்கள் பென்ஷனுக்கோசரம் அவங்க கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து ஒரு 14% உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? இது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு பென்ஷனில் வந்து ஆட் ஆகின்னு போயினே இருக்கும். நீங்கள் வந்து 10 வருஷம் சர்வீஸ் முடித்த பிறகு உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட்லேருந்து ஒரு 25% வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து என்னென்ன காரணம் இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு புதுசாக உங்களுக்கோசரம் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு 25% வந்து நீங்கள் உங்கள் பென்ஷன்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய பசங்களுடைய ஹையர் எஜுகேஷன், அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய பசங்களுடைய மேரேஜ். ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய பென்ஷன்லேருந்து ஒரு 25% வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அதுவும் வந்து நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு 10 வருஷம் சர்வீஸ் முடித்த பிறகு தான் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. அடுத்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் வந்து மறுபடியும் நீங்கள் வேறு எதுக்குனா நீங்கள் அப்ளை பண்ணி திருப்பி வித்ட்ரா பண்ண முடியும் அமௌண்ட்டை. அந்த மாதிரி ஒவ்வொரு 5 வருஷம் கழிச்சு தான் வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் 60 வயசில் வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து நீங்கள் 60% கேஷ் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். மீதி 40% வந்து கேஷ் வந்து நீங்கள் எடுக்க முடியாது. அது வந்து உங்கள் பென்ஷனுக்காக வந்து அப்படியே அவங்க வச்சுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உயிராக இருக்கிறவரில் உங்களுக்கு பென்ஷன் வரும். அப்புறம் வந்து நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நாமினி, அதாவது உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து இந்த 40% பென்ஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்கள் ஒய்ஃப் வந்து எனக்கு பென்ஷன் தேவையில்லை, எனக்கு கேஷாக கொடுத்துருங்க, மொத்த அமௌண்ட் எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா இந்த 40% அமௌண்ட் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பென்ஷன். ஸோ இப்படி தான் வந்து இதில் இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து நம்ம கேன்டீன் ஃபெசிலிட்டி வந்து பார்ப்போம். இது வந்து சிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் போலீஸ் கேன்டீன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் கீழே வருது. ஸோ நம்ம ஆர்மிக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிஎஸ்டி கேன்டீன் இருக்குது, அதாவது கேன்டீன் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது, சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ அங்கே என்ன கிடைக்குதோ அதே போல் தான் இந்த சிபிசி கேன்டீனில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பாருங்கள், ஆஸ் ஏ மெசர் ஆஃப் வெல்ஃபேர் ஃபார் த சர்விங் அண்ட் ரிட்டையர்டு சிஏபிஎஃப்ஸ் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் ஐடிபிபி எஸ்எஸ்பி அண்ட் அசாம் ரைஃபிள் பர்சனல், த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் ஆஸ் செட் அப் த சென்ட்ரல் போலீஸ் கேன்டீன் சிஸ்டம் தட் கேம் இன் டு எக்ஸிடென்ஸ் அண்ட் 26th September 2006. அதாவது சிஏபிஎஃபில் பணியாற்றும் மற்றும் ஓய்வு பெற்ற பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் ஐடிபிபி எஸ்எஸ்பி மற்றும் அசாம் ரைஃபிள் பணியாளர்களுக்கான உள்துறை அமைச்சகம் கடந்த 2006 September 26 அன்று மத்திய போலீஸ் கேன்டீன் அமைத்துள்ளது. ஸோ 2006 அதாவது 2006 September 26 வந்து இந்த மத்திய அரசாங்கம் இந்த சிஏபிஎஃபில் வந்து வேலை செய்கிற இந்த போர்ஸில் இருக்கிற இந்த படை வீரர்களுக்கு இந்த சிபிசி கேன்டீனை வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சாங்க. ஸோ அந்த 2006 இப்போ வரலாம் அது நடைமுறையில் இருக்குது. உங்களுக்கு ஆர்மி கேன்டீனில் என்ன கிடைக்குமோ சேம் அதே எல்லாமே வந்து இதில் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் வந்து பாட்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், பாட்டில் கூட இதில் கிடைக்குது. இதில் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் ஐடிபிபி எஸ்எஸ்பி வந்து ஒன்லி இந்த சிபிசி கேன்டீனில் மட்டும்தான் அவங்க வந்து பொருளை வந்து வாங்க முடியும். ஸோ ஆர்மி கேன்டீனில் போய் அவங்களால பொருளை வாங்க முடியாது, சரிங்களா? இன்னொன்று, அசாம் ரைஃபிள் அப்படி கிடையாது. அசாம் ரைஃபிளில் வேலை செய்கிற ஒரு படை வீரர் வந்து சிபிசி கேன்டீனில் போயும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டிஃபென்ஸ் அதாவது ஆர்மி கேன்டீனில் போயும் அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஎஸ் ஐடிபிபி எஸ்எஸ்பியில் வேலை செய்கிற பர்சனல் வந்து டிஃபென்ஸில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒன்லி வந்து அசாம் ரைஃபிளுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அசாம் ரைஃபிள் வந்து இந்தியன் ஆர்மி மாதிரி தான், இந்தியன் ஆர்மி யூனிஃபார்மை தான் அவங்களும் போடுறாங்க. ஸோ அதிக ஃபெசிலிட்டி வந்து எந்த ஃபோர்ஸுக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் ஐடிபிபி எஸ்எஸ்பியை தவிர அசாம் ரைஃபிளுக்கு மட்டும்தான் அதிக ஃபெசிலிட்டி, கிட்டத்தட்ட ஆர்மிக்கு ஈக்குவலான ஃபெசிலிட்டி வந்து இப்போது இந்த சிஏபிஎஃப் ஃபோர்ஸில் வந்து கிடைச்சின்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. ஸோ முதலிருந்து கடைசி வரை இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் இதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன்.
ஜனவரி 20க்கு வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து எஸ்எஸ்சி போர்டு வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே. ஸோ அனைவரும் உங்களுடைய ரிசல்ட்டுக்கோசரம் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ அனைவருக்கும் துர்கம் டிவி மீடியா யூடியூப் சேனல் மூலமா வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.